கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்க போறது பத்தினா அப்பறம் சைஸா மூவ் பண்றாங்க. அப்படியே மூவ் பண்ணி பார்த்தா நெதர் போர்ட் இல்ல இத காம இதுக்காடா இவ்ளோ பில்ட் அப் அப்படி நினைச்சீங்கனா இது சும்மா கைஸ் இது ஒரு சாம்பிள் தான். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி பார்த்தா என்னடா டைமண்ட் அது இதுன்னு இருக்கு அப்படி பார்க்கறீங்களா. சோ இது வந்து பார்த்தினா ஃபுல்லாவே கஸ்டம் போர்ட்டல். சோ இந்த வீடியோ என்ன அப்படி பார்த்தினா மைன்கிராஃப்ட் பட் தேர் ஆர் கஸ்டம் போர்ட்டல். சோ வீடியோ கரெக்ட்டா ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுல எல்லாமே வந்து பார்த்தினா வெறும் போர்ட்டல் மட்டும் ஓபன் ஆகாது, அது உள்ளே நம்ம போக முடியும். இப்போ நெதருக்கு போறதுக்குனா யூஸ் பண்றல அந்த மாதிரி என்ன இருக்கும். வீடியோ கரெக்ட்டா ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க நம்ம வீடியோல போலாம். நம்ம போம்மா. நம்ம இப்போ நியூயார்க்கில் வந்தாச்சு கேஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்சிஜன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நெதர் போட்டில் போகணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கைஸ் நம்ம ஒப்சிஜன் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதர் போட்டில் பண்ணுறது எப்படி வந்தோம்னா பாக்ஸ் மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இப்போ உட்ருக்கு இல்லையா, அந்த உட்டை நான் உடச்சு எடுத்து வச்சுன்னு வச்சுங்க இப்போ நடுவில் அப்படியே ஃபில்டர் ஸ்டில் வைக்கிறப்ப நமக்கு வேணும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுனா மாட் ஃபெயில் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரத்தை வேணால் உடச்சு எடுத்துட்டேன் அதனால் மைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த வில்லேஜில் போய்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தர்ற நிறைய வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றுமே காணும். ஏன்டா இவ்வளோ வீட்டுக்கு போகிறோம் ஒன்றுத்து கூட மாட வைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒன்றுத்தையும் வைக்க மாட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு போனால் ஒரு வீட்டில் வேணா செஸ்ட் இருந்துச்சு. இந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எல்லாம் இருந்துச்சு, அப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் வேணா ஒரு வீட்டு இருந்துச்சு, அந்த வீட்டில் போனால் ஒரு குழப்பம் மூக்கிறது தான். அப்புறமேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஆர்மர்ஸ் வேணா இருந்துச்சு, அப்படியே சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து வாழ சொன்னா போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய வீட்டில் இல்லை கைஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்காமல் வந்து டேரெக்டாக அந்த வீட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி வந்து இன்னொரு வீட்டில் வந்து ஒரு செஸ்ட் இருந்துச்சு, அதில் போயிட்டு வேணா அப்படியே தேவையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு சாப்பாடு பார்த்தாது எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டை செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக புல்லு கட்டுருச்சு. அப்படியே வந்து இதை மைண்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து பிரெட் செஞ்சலாம்னு சொல்லிட்டு இது வந்து நான் மைண்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் வச்சு வந்து ஸ்டோன் பிக் ஆக்ஸ் ஆக்ஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேட் எல்லாம் செய்யணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அப்படி வேணா இந்த வில்லேஜோட வீடு இருக்கு இல்லையா அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம வேணா பிக் ஆக்ஸ் அப்புறமேட்டுன்னா ஆக்ஸ் அப்புறமேட்டு ஃபர்னன்ஸ் அப்புறமேட்டு நான் இதுல எல்லாத்தையும் தேவையெல்லாம் நான் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தேடி வேணா போக போகிறோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அங்கே எம்ஏ இல்லை. ஸோ பக்கத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த இடத்துல வேணா மாட்டிச்சு, இந்த இதில் வேணா இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு உடச்சிடுப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ரொம்ப நேரம் உடச்சதுக்கப்புறம் வந்து எப்படியோ கிடச்சிது கிடச்சிதுரா யாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடே இந்த இடமா, சரி இங்கே வரணும்னா ஒரு பயப்புள்ள இருப்பானே இந்த இவ இருப்பான் அந்த தண்ணி குளிர் ரொம்ப ஒரு சாமி மாதிரி இவன் வந்து பண்ணாருந்தான். இவனை வந்து அடிச்சு எடுத்துட்டு அப்புறமே பக்கத்தில் வேணா ஒரு செஸ்ட் இருந்துச்சு, இது ஓப்பனாலும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்துருந்தேன். எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வேணா கோல் அப்புறமேட்டு வந்துனா வீட்டில் இருந்துச்சு. அப்படி இது எடுத்துட்டு இங்கே வந்தால் இங்கே ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா வசமாக மாட்டிருந்தான் இவனை போட்டு ஈஸியாக அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி இருந்தோம்னா தேவையில்லாத ஒரு வேலை கைஸ். இந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து பார்த்துக்கணும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுனா நானும் ஃபுல்லாக டக்குனு மைண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஃபுல்லாக வந்து சரசரம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது காணும் அப்படின்றது. அப்புறமேட்டு மேலே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது இங்க இருக்கிற செஸ்ட்டுக்கான அவ்வளவு தூரம் கீழே மைண்ட் பண்ணேன் பார்த்தா இந்த மாதிரி இல்ல வேண்டானு வந்தா நான் இப்போ சரி நம்ம வந்து எடுத்துட்டு கிளம்போம்னு சொல்றேன் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஞாபகம் வச்சு அடா இது நம்ம கையில் இருக்கு அப்படின்றது ட்ரெஷர் மேப் வேணா இருந்துச்சு கேசி அந்த முன்னாடி என்ன இருந்துச்சு இல்லையா அந்த செஸ்ட்ல ஒன்னா கிடைச்சிது. இந்த ட்ரெஷர் மேப் வேணா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெஷர் தேடி போகணும் சொல்லிட்டு சொங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்தா அதை போனா பின்னாடியே போயிட்டே இருந்தா போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இடத்துல போயிட்டேன் கேஸ். போயிட்டு வந்தா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பாடாய் போச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு வேற கரெக்டாக தெரியாது கேசி. இந்த வந்து அந்த இன்ட்டு காமிப்பாங்க ஆனால் பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல தான் அப்படின்றது காமிக்காது. ஒரு சில இடத்துல வந்து மாற்றி மாற்றிருக்கும். அதாவது அந்த இன்ட்டுனா அது சுற்றி அரௌண்டிங் அதான் அந்த சரௌண்டிங்கில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் கைஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்காது. நானும் வந்து அங்கேயும் இங்கே தெரியணும் அப்படியே கண்டுபிடிச்சது இதில் பாருங்க கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறப்ப ஒரு பாருங்க ஜஸ்ட்டு இது வேறு மேலேருந்து மண் அப்படியே சரிஞ்சினே வருதா சரிஞ்சினே வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊதிருந்துச்சு. அப்புறம் எப்படி வேணால் அதை உடச்சதுக்கு அப்புறம் இல்லை ஃபுல்லாக கோல்டு அப்புறமேட்டுனா அப்படியே டிஎன்டி அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே இதில் இடத்துல எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயனும் அதிலே கிடச்சிக்கணும். ஃபிளிண்ட் செல் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தோம் அதுக்காக அயனும் அதிலே கிடச்சிது. அப்படியே ஃபிளிண்ட்டு எடுத்தோம் இல்லையா அப்படியே அதை வச்சு நம்மளால் ஃபிளிண்ட் செல் செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெதர் போடல இல்லையா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்டு வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெதர் போடல மாதிரியே செய்யணும். அப்படியே வந்து சுற்றி பாக்ஸ் மாதிரி வச்சு இப்போ அந்த ஃபிளிண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபிளிண்ட் செல் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்தோடனே டக்குனு வந்து ஓப்பன் ஆகிடுங்க. எங்கடா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா உண்மையிலே ஓப்பன் ஆகும். அதில் போய் நான் இன்னும் காமிக்கிறேன். இன்னொன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்லை இந்த இதுவே கிளிச் ஆகி போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ சம்திங் கிளிச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வரும் வேற லெவலில் வரும். நான் போய் கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ வானத்தில் இருந்து ஆனால் கடைசியில் பார்த்தா வேற எங்கேயும் பாலைவனத்தில் அறிக்கிட்டே என்னடா யாரையும் காணும் யார் மேலத்தில் அறிக்கிட்டீங்க இங்கே வந்து பார்த்தா அடே பாலைவனத்தில் டே யாருனா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி தரேன் எவனையும் காணும். அமைதியாக ரொம்ப ரொம்ப அமைதியாக என்னையாண்டா இங்க இறக்கி விட்டீங்க
டெம்பிள் கீழே வந்தால் டிஎன்டி இருக்குல்ல, டிஎன்டி வச்சு நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் நம்ம டிஎன்டிலாம் சொல்லிட்டு அப்படியே மைண்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்தோம் அப்படியே உடச்சிட்டு போயிட்டு உள்ள டிஎன்டி இருந்துச்சு அப்படியே டிஎன்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே மேலே வரலாம்னு சொல்லிட்டு நான் வரப்போ செஸ்ட்டு இருந்துச்சு. அந்த செஸ்ட்டில் என்னென்ன இருக்குது பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கோல்டன் ஆப்பிள் இருந்துச்சு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செஸ்ட் இருந்துச்சு, அந்த செஸ்ட்ல இருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் அஞ்சு கேஸ் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அது தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு அப்புறம் இன்னொரு செஸ்ட் இருக்குல்ல, மொத்தம் நாலு செஸ்ட் இருக்கும் தெரியும். அதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர், இது கன் பவுடர் நம்மளுக்கு முக்கியம் எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு அடுத்து புரியும். ஸோ கன் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், கன் பவுடர் நான் தேடிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி கன் பவுடரும் இதில் இருந்துச்சு அப்படி நான் இது எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தேன், மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி, அதாவது நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வச்சு போனோமோ வுட் வச்சு போனோமோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி ஃபுல்லாக வச்சு டிஎன்டி மேலே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல ஃப்ளிண்டர் ஸ்டீல், ஃப்ளிண்டர் ஸ்டீல் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஎன்டியை கொளுத்துவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்டர் ஸ்டீல் வச்சு தான் போட்டில் பண்ண முடியும். எப்படி இது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்குல்ல. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர் எடுத்துகிட்டு இருந்தால் கன் பவுடர் வச்சு தான் நம்ம டிஎன்டி போட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி மித்த எல்லாமே நம்ம ஃப்ளிண்டர் ஸ்டீல் வச்சு பண்ணலாம். அப்போ கன் பவுடர் எடுத்து கொடுத்தோன்னே நம்மளுக்கு நான் போட்டில் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே உள்ள போகணும்னு சொல்லிட்டு அப்படியே சொயின் போயிட்டு நான் உள்ள போனேன். போனதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி தான் கைஸ் வரும், நம்ம வுட்டுக்கு வந்து பார்த்தா பண்ண முடியல. ஸோ அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரணும், கொஞ்சம் தெரியாது இது வந்து கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்கும். நான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் சார். திரும்ப வரேன் உடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சு வச்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஓப்பன் ஆச்சு கேஸ், அயன் போட்டில் ஓப்பன் ஆச்சு. அயன் போட்டில் ஓப்பன் உடனே சொயின் உள்ள போனால் உள்ள போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா
நம்ம இதுக்கு பண்ணுவோம்ல, அதாவது அவன் பேர் என்னது கைசா, ஐயோ டக்குனு வாயில வர மாட்டேங்குது. செய்து கொள்ள விரும்புகிறேன், ஐன்குளம் கைசா. ஐன்குளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பல்லி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி செஸ்ட்டு வந்து மைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து போகிறேன். மைண்ட் பண்ணிட்டு போயிட்டுனா செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டச் வச்சு அன்பிரேக்கிங்கோட வந்து ஒரு பிக்காக்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒழுந்துச்சு. இது என்னன்னு பார்த்தா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. என்னடா இதுவும் அதே தான் இருக்குது. சரி வேறு இதில் போய் பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கைஸ் இருக்குது. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு கோல் வேணா மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே கோல் இருந்துச்சு. அப்படி வேணா கோல்லாம் வேணா மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு கோல் வந்து போட்டில் ஓப்பலாம்னு சொல்லிட்டு கோலுக்கு வந்து வச்சேன். வச்சதுக்கு அப்புறம் வந்து இதில் போயிட்டு அந்த ஃபில்டர் சீல்லாம் எடுத்து வச்சா ஒர்க் ஆகல. ஏன்னா இது வெறும் நெருப்பட்ட எழுதே. சரி ஒரு வேலை வேணா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து அயன் போட்டில் ஓப்பன் இருக்கு, அதை உடச்சு போப்போம்னு சொன்னால் அதை உடச்சு வைக்கிறேன் அப்பயும் ஒர்க் ஆகல. சரி நெக்ஸ்ட் வந்த வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் இருந்துச்சு. லாப்பிஸ் வச்சு பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை கிடைக்குது, இது ஒரு வகை கிடைக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு ஒர்க் ஆகுது. அப்புறமேட்டா எப்படி பண்ணால் மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் இதில் ஓப்பன் பண்ண பார்த்தா எவனோ அடிக்கிறான், எவனோ ஆகும் அப்படின்னு பார்த்தா எவனோ எரியான் எங்கே தெரியலான்னு தெரியல. எரியா எங்கே தெரியலையே. அப்புறம் பார்த்தா இங்கிருந்து அடிச்சிட்டு இருந்தா இவனை போயிட்டு ரெண்டு ஷாட் கொடுத்தேன். கொடுத்தோன்னா எலும்பு கூட சாப்பிடும் அப்படின்னு சொன்னா இவனை அடிச்சா இவனை செத்துனா. அப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் நெதர் போட்டோம்னா போச்சு, நெதர் போடலாம் லாப்பிஸ் போட்டல் கைஸ். லாப்பிஸ் போட்டு ஓப்பன்னா உள்ள வந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குமே வந்து உள்ள உடச்சு பார்த்தா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஸ் இருந்துச்சு. செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்சான்டட் புக் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொடெக்ஷன் லெவல் அப்புறமேட்டு இருந்ததுனா இன்னும் நிறைய இருந்துச்சு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அன்பிரேக்கிங் அந்த மாதிரி மாறி இருந்துச்சு, எஃபிஷியன்சி அந்த மாதிரி. அப்புறமேட்டு வந்து உடச்சு உடச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து மாற்றி மாற்றி வேணா கிடச்சிருந்துச்சு. அப்படின்னா பாட்டில் அந்த இதில் என்சான்டிங் அந்த பாட்டில் அதெல்லாம் கிடச்சிச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததுன்னா இருந்ததுன்னா அந்த பாட்டில் தூக்கி சர சரன்னு அடிச்சிருந்தான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தேடி போயிட்டு இருந்தேன் கைஸ். கோல்டு தேடி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு அயன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்துச்சு. கோல்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துச்சு. அது என்னன்னு பாருங்க, நான் போயிட்டு மேலே போயிட்டு நான் மைண்ட் பண்ணிருந்தேன். மைண்ட் பண்ணி பார்த்தா காணும் எங்க போயிருந்தீங்க, இதனோட புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்வெர்டர்ல பாத்தாங்க காணும். ஐயோ ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை மைண்ட் பண்ணி எடுப்போம்னு சொல்லிட்டு இதை மைண்ட் பண்ணா இதை மைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது. என்னடா இது, இது மட்டும் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இவங்க இங்க இருக்கானுங்க, இங்கதான் இருக்கியா. அப்புறமேட்டு அப்படியே சுத்தி வேணா மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இதை வச்சு ஓப்பன் சொல்லிட்டு இதை வச்சு ஓப்பன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டில் வேணா ஓப்பன் ஆச்சு கைஸ். ஓப்பன் ஒன்னு உள்ள போனா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி இதுக்கு இருந்துச்சு. இதுல என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க நம்ம வந்து கோல்டுல வந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட சுய சுய சுயம் உள்ள போயிட்டேன் கைஸ். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்ல போயிட்டு முக்கியமான கிடைக்கும் இந்த எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆப்பிளா இருக்கு, அதெல்லாம் காரணம் கிளிச்சால தான், அதனால தான் எல்லாமே நார்மலா இருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் போயிடும். நம்ம நெக்ஸ்ட்டாக தேடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கைஸ். டைமண்ட் தேடி வேணா போயிட்டு இருந்தா இங்கே வேணா கோல்டு இருந்துச்சு. இதை தேடி போனால் அது கிடைக்குது, அதை தேடி போனால் அப்புறமேட்டு பக்கத்தில் வேணா டைமண்ட் இருந்துச்சு. டைமண்ட் வேணா எடுத்துக்கிட்டு டைமண்ட் வேணா ஓரா எடுத்துகிட்டு வந்தால் இப்போ டைமண்ட் வச்சு செய்யணும்னு சொன்னால் போயிட்டேன் கைஸ். போயிட்டுனா டைமண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இதுலாச்சும் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட போனேன் கைஸ். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒன்று இருந்துச்சு, இது ஓப்பன் ஆகும் தெரியும். சரி வச்சு பார்ப்போம்னு சொன்னால் வச்சேன். வச்சோன்னு ஓப்பன் ஆகிடுச்சு, ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா அந்த தெரியாமல் போட்டு விட்டேன். அப்புறமேட்டு உள்ளே போனால் போனதுக்கு அப்புறம் தான் அட ஹேண்ட்வெல்லாம் கொடுத்துருக்கேன் இதில் வேறு ஏதோ இருக்க போது, வேறு ஏதோ வேறு லெவல் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன் கைஸ். போயிட்டு வந்தால் நானும் சர சரன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் பண்ணுறேன். மைண்ட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடலான்ற பேர் வந்து இந்த மாட்ஃபைல் நம்மளுக்கு வந்து செஞ்சு விட்டுருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது, இது டைமண்டோ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் டெஸ்ட் மறைச்சி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி 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 வந்துன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன் கைஸ். உடச்சு பார்த்தா என்னடா ஒன்றுத்தையும் காணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறேன், உள்ளே போய் பார்க்குறேன், எல்லா சைடும் வந்து பார்க்குறேன், ஒன்றையும் காணும். அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இது மட்டும் இல்லை, நீ எதை உடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உள்ள ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் போய்ட்டு ஒன்று மைண்ட் பண்ணுறது கைஸ். அதை மைண்ட் பண்ணுறதுனா மேலே வரைக்கும் போயிட்டேன். மேலே வந்துன்னா எட்டில் சரி இதுக்கு மேலே ஏதாவது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்படியே போட்டு மேலே போய் பார்க்குறேன். மேலே பார்த்தா ஓட்ட தான் தெரியுது. அடப்பாவீங்களா எங்கடா செஸ்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டே இல்லை கைஸ். இதில் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் போயிட்டு வந்தால் என்டர் ட்ராகன் வந்தோம்னா இதுலேருந்து லூட்லாம் எடுத்துட்டு நல்ல லூட்டு கிடைச்சிருந்தா கூட நான் என்டர் ட்ராகன் எடுப்பேன். நான் சண்டே செஞ்சிருப்பேன், இதில் லூட்டும் நல்லா கிடைக்கலையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை கைஸ். இன்னும் நிறையலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஓப்பனே ஆகலை. அவ்வளோதான் இந்த வீடியோ டடா கைஸ். நாளைக்கு உபசரம் டடா.